ரெண்டு குண்டு விளக்கு எங்க ரெண்டு குண்டு விளக்கு எப்படி இருப்பார் ஏது இருப்பார் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தை வந்து உருவாக்கி இந்த பூமியை வந்து உருவாக்கிற எத்தனையோ மண்டலங்களுக்கு வந்து இந்த பூமி, இந்த பூமியை உண்டாக்கி மனிதன்களை வந்து உருவாக்கி மனிதன் வாழ்வதற்கான பலவிதமான கோணங்களை வந்து உருவாக்கினார். மனிதர்களுக்கு வந்து இது முக்கியமானது என்னது அப்படின்னா இந்த அறிவாற்றல் தான். இந்த அறிவாற்றலின் முக்கியத்தன்மை கொடுக்கக்கூடியது வந்து இந்த சிவபெருமான். அப்போ மனிதன் வந்து அவனோட வாழ்க்கையை வந்து எளிதாக வாழ்வதற்கான இந்த சிவன் என்றக்கூடிய இந்த லிங்கத்துக்கு, உருவாக்கப்பட்ட லிங்கத்துக்கு மனிதன் வந்து கையை எடுத்து கும்பிடும் பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய மூளை 9 பாகங்கள், அதில் ஒவ்வொரு பாகங்கள் வந்து புறப்படும் பொழுது தான் மனிதனுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது. 1வது பிரச்சனைன்றது வந்து, ஒன்று வந்து ஒளிமயமான வாழ்க்கை வாழ்வதற்கான தடைகள் உண்டாகும். அப்போ அதனால தான் மனிதனுக்கு வந்து பல கோணங்களில் வந்து சந்தித்து சிந்தித்து வாழ்வதற்கு வந்து எளிதான வாழ்க்கையை வந்து வாழ முடியல. ஆகையினால் இந்த கடவுள் வந்து இந்த மூளையின் சக்தியை வந்து ஒளிமயமான வாழ்க்கையின் உள்ள சக்தியை வந்து இந்த 9 லிங்கத்திற்கு உள்ள ஒரு லிங்கமாக படைக்கப்பட்டிருக்கு. இது வந்து அத்திகட் பிச்சை என்ற ஒரு 3வது சித்தன் வந்து கூறியிருக்கார். கலியுகம் வந்து கலி தோஷங்களாக மாறும்பொழுது, தோஷம் என்பது வந்து மனித வாழ்க்கையில் வந்து புறப்பாடு. இந்த புறப்பாடு வந்து வாழும் பொழுது மனிதனுக்கு பலவிதமான நோக்கங்கள், பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான அதாவது பீடைகள் எல்லாம் வந்து சேரும் பொழுது தான் மனிதனுக்கு வந்து வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கான மனசு இறங்கி விட்டது. அப்போ பல கோணத்தில் பலவிதமான வழிபாடுகளை வந்து சந்தித்து அங்கே தான் ஏமாந்து போகிறாங்க. ஆனால் கடவுள் படைத்த இந்த மனிதன் வந்து அறிவு உள்ளவன்.